ஸ்கடி ஸ்கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா, இது 2016 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேடியேட்டரோட ஃபேன் அசம்பிளி தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவில் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98,000 ஓடி இருக்கு. இப்போ இதில் வந்து ரேடியேட்டரோட ஃபேன் அசம்பிளி தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதனால் வந்து என்ன ப்ராப்ளம்னு வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதில் வந்து அது அந்த ஃபால்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டல. இப்போ உங்களுக்கு ரேடியேட்டரோட ஃபேனை தான் நான் உங்களுக்கு டிஸ்மேண்டிங் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CR4 இன்ஜின். இந்த வண்டியில் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கண்டென்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வராது. இந்த ஒரு ஃபேனே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீடில் ஓடும். நீங்கள் ஏசி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ஸ்பீடு ஓடும். அதேமாதிரி இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். உங்களுக்கு அதேமாதிரி டெம்பரேச்சர் உங்களுக்கு ஏறுதுன்னும் போது பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு தான் உங்களுக்கு மேக்ஸிமம், உங்களுக்கு ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு தான் ஓடினே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து கண்டினியூவாக ஓடும்போது இந்த ஃபேன் வந்து சீக்கிரம் போது. இப்போ இந்த ஃபேன் அசம்பிளி தான் நான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த CR4ஓட ஃபேன் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சரோட இதுவும் கொடுத்துருப்பாங்க காயில். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க எப்போவுமே உங்களுக்கு ரேடியேட்டரோட உங்களுக்கு அந்த ஃபேஸிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதிலே உங்களுக்கு வர கண்டினியூட்டி வச்சு கூட உங்களுக்கு ஃபேன் ஓடுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் சென்சாரும் உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதோட லைனை நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டிங் 4 போல்டு தான் வரும். அந்த 4 போல்ட்டை நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்லோ ஸ்பீடு கண்டினியூவாக இந்த ஃபேன் ஓடுறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சீக்கிரமாக இந்த காயில் போயிடும். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கண்டென்சருக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் உங்களுக்கு ஏசி கண்டென்சர் வந்து கூலிங் பண்ணும். ஆனால் இப்போ வர நியூ மாடலில் உங்களுக்கு அதை இன்னும் ஸ்மார்ட் ஆகணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபேன்லேயே உங்களுக்கு எல்லாமே ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு கொடுக்குறாங்க. இப்போ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் புது ஃபேன் அசம்பிளி வாங்கியிருக்கேன். நான் இப்போ அதோட உங்களுக்கு ரேட்டு காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஆஃப்டர் மார்க்கெட்டு தான். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஓஎம் சப்ளை உங்களுக்கு ஃபேன் அசம்பிளி தான், ஒரு பெக்கர் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வரும். இப்போ நான் இதோட ரேட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு பாருங்கள். நான் இது வந்து 3,200 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு அசம்பிளோடு நீங்கள் மாற்றுறதா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோ ஒரு சென்சார் இருக்கும். ஏன்னா இது இல்லாமல் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக மாட்டும்போது பார்த்தீங்கன்னா அதில் இந்த பீஸ்லாம் வராது உங்களுக்கு. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்டாக வரும். இப்போ நான் இது ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஃபேனை ஃபிட் பண்ணோன்னா அதோட ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு கரெக்டாக ஓடுதான்னு ஒரு அடி செக் பண்ணிங்க. இந்த வண்டியோட ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு ரிலே வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே தான் வரும். அதேமாதிரி ஃபேனோட ஃபியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். சில வண்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஃபியூஸ் 40 ஆம்ஸ் இருக்கும். அந்த 40 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு 60 ஆம்ஸ் கூட கொஞ்சம் ஹெவியாக போடலாம். அதேமாதிரி ரிலே எதனா ஹை ஸ்பீடு ரிலே எதனா போயிட்டுருக்கான்னு கூட நீங்கள் ஒரு அடி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி இது பண்ணுங்கள். இந்த வண்டினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப பாயில் ஆயிருந்தது. இப்போ அதனால தான் இது ஃபேன் ரேடியேட்டர் ஃபேன் அசம்பிளாக நான் சேஞ்ச் பண்ணேன். இந்த பாயில் வர கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஸ்பீடு ஒரு அடி நல்லா செக் பண்ணிங்க. இந்த வண்டியில் ஃபேன் ஸ்பீடு உங்களுக்கு கம்மியாக இருந்ததுனால தான் நான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணேன். இப்போ அதேமாரி எப்போ போடும்போது நீங்கள் ஒரிஜினல் பிராண்டடாக போடுங்க. அதுமாதிரி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இதோட ரேட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை போட்டேன். இதே வந்து நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டு வாங்கி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் தான் நான் மாற்றிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.